ரஜினி கமல் இந்த பேரை கேட்டோடனே நமக்கு என்ன தோணும் டூ பிக் சூப்பர் ஸ்டார்ஸ் ஃபேஸஸ் ஆஃப் தமிழ் சினிமா இந்தியன் சினிமா யாராலையுமே ரீப்ளேஸே பண்ண முடியாத அளவுக்கு மக்கள் மனசை ரூல் பண்ணவங்க இப்படி பல விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும் இருந்தாலும் இது எல்லாத்தையுமே விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நட்பு என்னதான் சமகாலத்தில் அப்படியே ராக்கெட் வேகத்தில் உயர்ந்த ரெண்டு நடிகர்களாக இருந்தாலும் தி நட்பு பாண்ட் தே ஷேர்டு செமையா இருக்கு அண்ட் இப்போ மேட்டர் என்ன அப்படின்னா இப்பெல்லாம் கடந்த சில ஆண்டுகளாக என்ன ஆயிடுச்சுன்னா ரெண்டு பிக் ஸ்டார்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க காம்படிஷனாக நினைக்கிறாங்களோ இல்லையோ அவங்க ஃபேன்ஸ்லாம் காம்படிஷனாக நினச்சிக்கிறாங்க பட் ரஜினி அண்ட் கமல் வந்து அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷனுக்கே இடம் கொடுக்காம அவங்க கேரியரை ஸ்மூத்தாக செமையாக டிசைன் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுது நமக்கு என்ன தான் தோணினாலும் ப்ரூஃப்ஸ் வேணும் இல்லையா அதை காமிச்சா தானே மக்கள் ஒத்துப்பாங்க அதுக்கு தான் இந்த வீடியோ தென்னிந்திய நடிகர் சங்கம் சிங்கப்பூர்ல போய் கலை நிகழ்ச்சி நடத்துறாங்க வெளிநாட்டில் போய் கலை விழா நடத்துவாங்களே துபாயில எல்லாம் கூட நடத்துவாங்கல்ல அந்த மாதிரி சிங்கப்பூர்ல ஒரு தடவை நடத்தினாங்க நம்ம கேப்டன் இருக்கா இருப்பாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர் தலைமையில தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது அப்படியே ரஜினி கமல் ரெண்டு பேரும் ஸ்டேஜுக்கு வருவாங்க நம்ம கேப்டன் மைக் பிடிச்சி ஹோஸ்ட் பண்ணுவார் இப்போ வந்து கேள்வியும் நானே பதிலும் நானேன்ற மாதிரி ரஜினியும் கமலும் மாற்றி மாற்றி அவங்களே கேள்வி கேட்டு அவங்களே பதில் சொல்லிப்பாங்க அப்படின்னு கேப்டன் ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு போவார் அதுக்கப்புறம் ரஜினியும் கமலும் மாற்றி மாற்றி கேள்வி கேட்டுப்பாங்க அப்படி ரெண்டு பேரும் ஒன்றா ஸ்டேஜில் பார்க்குறதுக்கே நமக்கு சந்தோஷமாக இருக்கும் ஃபஸ்ட்டு கேள்வி வந்து கமல் தான் கேட்பார் செம்மையாக இருக்கும் அந்த கேள்வி என்னன்னா என்ன ரஜினி அப்பப்போ இமயமலைக்கு போகிறேன் இமயமலைக்கு போகிறேன்னு சொல்கிறீங்களே அப்படி என்னதாங்க இருக்குது அப்படின்னு கேட்பாரு அதுக்கு ரஜினி உன்னே விளக்கம்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு தான் சாமினா நம்பிக்கை இல்லை அந்த சாமி நம்பிக்கை வந்த பிறகு சொல்லுங்கள் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவார் இந்த வீடியோலாம் இப்போ பார்த்தாலும் செம்மையாக இருக்குது நமக்கே இப்படி இருக்குது அப்படின்னா அந்த காலத்துலேருந்தே ரஜினி கமலுக்கு பேனர் வைக்கிற ரசிகர்கள்லாம் எப்படி இருக்கும் நெக்ஸ்ட்டு 36 வருஷம் கழிச்சு 16 வயது நிலைய படத்தை ரீலான்ச் பண்ணாங்க டிஜிட்டலைஸ்டு வேர்ஷன் ஆக்கி ரீலான்ச் பண்ணாங்க அந்த ரீலான்ச் நிகழ்ச்சியில் ரஜினியும் கமலும் மாற்றி மாற்றி அந்த 16 வயது நிலைய மொமெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கு பாருங்கள் அடடா கண்கொள்ளா காட்சி அடுத்தது எம்எஸ்வி இருக்கார் இல்லையா மெல்லிசை மன்னர் அந்த எம்எஸ்விக்கு வந்து ஒரு பாராட்டு விழா நடத்தியிருப்பாங்க அந்த பாராட்டு விழா ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எம்எஸ்வி ரஜினி கமல் வாலிலாம் இருப்பாங்க நிறைய பெரிய ஆட்கள்லாம் இருப்பாங்க பட் இருந்தாலும் எம்எஸ்வி ரஜினி கமல் தான் பக்கத்து பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க ரஜினி கமலை வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேஜஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்தாங்கன்னா ஒரு சமையான கெமிஸ்ட்ரி இருக்கும் அவங்களை கை கொத்துப்பாங்க தோளில் தட்டி கொடுத்துப்பாங்க பார்த்து பார்த்து சிரிச்சுப்பாங்க என்கரேஜ் பண்ணிப்பாங்க அது பார்க்கறதுக்கே செமையாக இருக்கும் இந்த எம்எஸ்விக்கான பாராட்டு விழாவில் எம்எஸ்வியை தட்டி கொடுத்து ரஜினி சந்தோஷப்பட்டு சிரிப்பார் பக்கத்திலே கமல் இருப்பார் மூணு பேரும் பெஸ்ட் மொமெண்ட்ஸ் அப்படியே ஷேர் பண்ணிப்பாங்க இப்போ நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணால் பேசிப்போம்ல ஹே அப்போ அப்படி நடந்ததில்ல இப்போ இப்படி நடந்ததுலாம் பேசிப்போம்ல அந்த மாதிரி பேசிப்பாங்கன்னு நினைக்கிறேன் மைக் இல்லை அதனால டைலாக்ஸ் கேட்கல பட் இருந்தாலும் அவங்க ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் எமோஷன்ஸ் சிரிக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அற்புதமான தருணங்களை வந்து அழகாக ஷேர் பண்ணிக்கிறாங்கன்றது மட்டும் தெளிவாக தெரியுது கமல்ஹாசன் அவர்களுக்கு வந்து 50 இயர்ஸ் அப்படி சினிமாவில் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்றத வந்து மரியாதைப்படுத்தி கௌரவப்படுத்தி ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்தினாங்க ஒரு டிவி சேனலில் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து கோலிவுட் மட்டும் இல்லை அதர் ஸ்டேட் சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் கூட வந்தாங்க அப்புறம் ரஜினிலாம் எப்படி நம்ம சூப்பர் ஸ்டாராச்சே அவர் வந்திருந்தாரு கமல் வேற கடைசியில் லைட்டாக கண் கலங்கிடுவார் அதை பார்க்கும்போது நமக்கே கண் கலங்கும் அதுலேயும் கமல் வந்து ரஜினியை கட்டி பிடிச்சிட்டு கடைசியாக டைலாக் சொல்லுவார் நான் ரொம்ப தைரியமாக சொல்லுவேன் சமகாலத்தில் இருந்த காம்படிட்டர்ஸ்னு கருதப்பட்ட ஹீரோக்களில் நம்மள மாதிரி நட்பு உள்ளவங்க யாருமே கிடையாது அப்படின்னு கடைசியாக ஒரு கமெண்ட்டும் வைப்பார் கமல்ஹாசன் ஆச்சே எதாவது வைக்கணும்ல ஒரு ட்விஸ்ட் வைப்பார் எப்படி சவாலை பின்னோக்கி விட்ட பாருங்க முன்னோக்கி விடலை அப்படின்னு ஒரு கிளவர் கன்க்ளூஷனும் கொடுத்துருப்பார் கமல்ஹாசன் நெக்ஸ்ட் மோஸ்ட் ரீசன்ட் அப்படின்னா இளையராஜா 1000 அப்படின்னு 1000 படங்கள் கம்ப்ளீட் பண்ண இளையராஜாவுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தணும்னு வடநாட்டில் கொண்டு போய் நடத்தினாரு மிஸ்டர் பால்கி டேரக்டர் பால்கி ஷமிதாப் எடுத்தார் பாருங்க அந்த டேரக்டர் அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜே அழகாக இருக்கும் பிக் பி கமல்ஹாசன் ரஜினிகாந்த்னு மூணு பேருமே இருப்பாங்க மூணு பேரும் கான்வர்ஸ் பண்ணிப்பாங்க மாற்றி அங்கேயும் வந்து பியூட்டிஃபுல் மெமரிஸ் யோசிச்சுப்பாங்க இளையராஜா கூட கமல்ஹாசன் ஒரு 100 படம் கிட்டத்தட்ட ரஜினிகாந்த் ஒரு 100 படம் 200 படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளோ மெமரிஸ் இருக்கும் அது எல்லாத்தையுமே வந்து ஒரே ஸ்டேஜில் அழகாக ஷேர் பண்ணிப்பாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் அவங்க ட்ரெஸ்ஸிங்லேயே தெரியும் அவங்க ரெண்டு பேருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேறு வேறு ஐடியாலஜிஸ் இருக்குது அப்படின்னு வேறு வேறு ஐடியாலஜிஸ் இருந்தாலும் வேறு வேறு மாதிரி படங்கள் சூஸ் பண்ணி நடித்தாலும் நட்பு ஸ்டே ஸ்ட்ராங் அது பார்த்தாலே எவரிண்டாக தெரியும் நமக்கு மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்கணும் அவ்வளோதான் தேர் இன்ஸ் த வீடியோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு பாயிண்டில் ரஜினி கமல் தாயா கெத்து அது ஆக்டிங்காக இருக்கட்டும் ஆஃப் ஸ்க்ரீனாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே அவங்க தாயா கெத்து அப்படின்னு எப்போ முடிவு பண்ணிங்க எப்போ ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிங்க உங்களுக்கு ஏன் அவங்கள பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரஜினி கமல் ஃபேன்ஸ்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டக்குன்னு ஷேர் பண்ணி விடுங்க ஊருக்கே தெரியட்டும் நம்ம நட்பு